வெல்கம் டு தமிழ் சமையல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வரகரிசி பொங்கல். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு டம்ளர் வரகரிசி எடுத்துருக்கோங்க. இதே டம்ளரில் கால் கப்பை விட கொஞ்சம் அதிகமாக பாசிப்பருப்பு எடுத்திருக்கோம். பாதிக்கு பாதி எடுக்கலைங்க, அதை விட கொஞ்சம் கம்மியாக. கால் கப்பை விட கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கோம். பாசிப்பருப்பை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். பாசிப்பருப்பு ஒரு நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் ஆனாலே போதுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாசிப்பருப்பும் வரகரிசியும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாங்க. ஒரு 3-4 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். 20 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அப்புறம் பொங்கல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். குக்கர் சூடான உடனே ஒரு 3 ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் கடமிளகு, கேஷ்யூநட், ஜிஞ்சர், இது எல்லாத்தையும் நெய்யில் ரோஸ்ட் பண்ணிடலாம். கருவேப்பிலை தூவிடலாம். ஊற வச்சிருந்த வரகரிசி பாசிப்பருப்பு சேர்த்துடலாம். இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் வரகரிசி கால் டம்ளர் விட கொஞ்சம் அதிகமாக பாசிப்பருப்பு எடுத்திருந்தோம். 3 மடங்கு தண்ணி அதிகமாக சேர்த்துக்கலாம். 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு சால்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடுங்க. செக் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். வரகரிசி பொங்கலுக்கு தேவையான தேங்காய் சட்னி ரெடி பண்ணிடலாம். 1 கப் தேங்காய், 2 பச்சை மிளகாய், 1 சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக பட்டுக்கடலை, தேவையான அளவு சால்ட், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துட்டோம். இனி சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நாலு விசில் வந்துருச்சு, ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. இனி ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். பொங்கல் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதே மாதிரி ஹெல்தியான வரகரிசி வெண்பொங்கல் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.